வெல்கம் டு பிங்கிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பிங்கிஸ் கிச்சனில் பால் கறி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க பால் கறி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். பிங்கிஸ் கிச்சன், இன்றைக்கி பிங்கிஸ் கிச்சனில் பால் கறி செய்ய போகிறோம். உருளைக்கிழங்கு வந்து இது மாதிரி தோல் சீச்சு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஒரு கப் தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். பட்டையும் கிராம்பு மட்டும் எடுத்துருக்கோம் வதக்கிறதுக்கு. இது வந்து சோம்பு, கொஞ்சம் உப்பு தேவையான அளவு, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு கப் பட்டாணி, தேங்காய் எண்ணெய், கொஞ்சமாக பால், கொஞ்சோண்டு வெங்காயம், தேங்காயில் அரைக்கிறதுக்கு டேஸ்ட்டுக்காக பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு. நம்ம வந்து உருளைக்கிழங்கு வந்து வேக போட்டு எடுத்துக்கலாம். நம்ம பச்சை மிளகாய், இஞ்சி இதை மட்டும் தனியாக அரைச்சிக்க போகிறோம். தேங்காயையும் தனியாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து தேங்காய் அரைக்கலாம். தேங்காய் சேர்த்துப்போம். டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக பொட்டுக்கடலை, அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு சோம்பு. இதை நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நைஸாக, ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். தனியாக வேக வச்சு எடுத்து வச்சு பாருங்க, அப்படியே அந்த நிறம் மாறாமல் பச்சை கலரில் அப்படியே இருக்கு. இப்போ பேன் நல்லா காஞ்சிச்சு. இப்போ தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். இதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி செஞ்சோன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். ரொம்ப கம்மியாக தான் எண்ணெய் சேர்க்குறோம், அதிகமாக இல்லை. தேங்காய் எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம ரெண்டு ஏலக்காவும், சாரி கிராம்பு, பட்டை சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சோண்டு வெங்காயம், அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு சோம்பு ரொம்ப கம்மியா, அதுக்கப்புறமா கொஞ்சமா கருவேப்பிலை. வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பச்சை மிளகாவை சேர்க்கிறோம். இது நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். வேக வச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறமா வேக வச்சு வச்சிருக்கிற பட்டாணி, இது எல்லாம் ஒன்றா கலக்கிற மாதிரி நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிற அந்த தண்ணி. தேங்காய் கடைசியாக தான் சேர்ப்போம், அந்த தண்ணியை மட்டும்தான் இப்போ நான் முன்னாடி சேர்க்குறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக உப்பு, இதெல்லாம் ஒன்றா வேகட்டும். இப்போ நல்லா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டு கொஞ்சம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதில் பச்சை மிளகாய் தான் நமக்கு வந்து காரம், வேறு எதுவும் சேர்க்கல நம்ம தனியாக. இது நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி வதங்கட்டும். இப்போ எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி வந்துச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்பூன் வந்து பால் சேர்க்குறோம். பால் சேர்த்ததுக்கப்புறமா
எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கிடலாம். நம்ம தேங்காய் பால் கறி, சாரி உருளைக்கிழங்கு பால் கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட உருளைக்கிழங்கு பட்டாணி பால் கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.